श्रीमन्नूतन रंगनाथ त्रिराडब्दात्म विद्यालयम् श्रीमन्नूतन लक्ष्मण हरत्राट संप्रहप्त तुर्याश्रमम् श्रीवासेन्द्र कटाक्ष संतत सुधा लक्ष्यात्म योगांक्षितम् श्रीमन्नूतन वागदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीश योगींद्र हयास्य परसेविनं ब्रह्मतंत्र स्वतंत्र हर्यं भजाम स्वात्म संपदम् यस्य वाग्वृद्धि पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्रानन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सभायै नमः। मुकुंदमालेल 35वां श्लोकम். இதுக்கு முன்னாடி 34வது ஸ்லோகத்துல எம்பெருமான் கண்ணனை ஆகிஞ்சன்யத்தையும் அனன்யகதித்துவத்தையும் காண்பித்து அதன் மூலமாக அவருடைய திருவடியை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை ஆழ்வார் மிக தெளிவாக சாதித்தார். உத்தர்த்தும் அருகசி அரே புருஷோத்தமோசி, தேவரீரே சம்சார சாகரத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய அடியேனை உத்தர்த்தும் அருகசி, அருகதை உள்ளவராக இருக்கின்றீர், அப்படிப்பட்ட புருஷோத்தமன் நீரே, தயவு செய்து கருணையோடு அடியேனை கரையேற்ற வேண்டும் அப்படின்னு சாதித்தார். அமிர்தசேஷ சேதுஹு அப்படின்னு ஒரு ஸ்ருதி வாக்கியம், ஏஷஹா அமிர்தஸ்ய சேதுஹு அப்படின்னு அர்த்தம். மோக்ஷத்திற்கு சேதுவாக விளங்கக்கூடியவர் எம்பெருமான் அப்படின்னு முண்டகோபனிஷத்துல சொல்லக்கூடிய ஒரு ஸ்ருதி வாக்கியம். அந்த வாக்கியத்தை கொண்டு போன ஸ்லோகத்தை அமைத்தார் ஆழ்வார். இப்போ இந்த ஸ்லோகத்துல 35வது ஸ்லோகத்துல நமசப்தத்தினுடைய அர்த்தங்களை மிக தெளிவாக சாதிக்கிறார் இந்த 35வது ஸ்லோகத்துல. நமஹா அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தமானது முதல் பாதத்திலேயே தெளிவாக காட்டப்படுகிறது. பூர்வகண்டார்த்தமா இருக்கக்கூடிய சரணாகதிய சொல்லி உத்தரகண்டார்த்தமா இருக்கக்கூடிய கைங்கரியத்தை மனோவாக் காயங்கள் மூலமாக செய்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். ஸ்லோகம் இது 35வது ஸ்லோகம். நமாமி நாராயண பாத பங்கஜம் கரோமி நாராயண பூஜனம் சதா வதாமி நாராயண நாம நிர்மலம் ஸ்மராமி நாராயண தத்துவம் அவ்யயம். நமாமி நாராயண பாத பங்கஜம் கரோமி நாராயண பூஜனம் சதா வதாமி நாராயண நாம நிர்மலம் ஸ்மராமி நாராயண தத்துவம் அவ்யயம். ரொம்ப அழகான விஷயமானது இங்க சொல்லப்படுகிறது. நாராயண பாத பங்கஜம், எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளை சதா நமாமி, எப்பொழுதும் சேவித்துக் கொண்டு இருக்கின்றேன். நாராயண பூஜனம் சதா கரோமி, எம்பெருமான் நாராயணனுடைய திருவாராதனத்தை எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றேன். நிர்மலமான நாராயணனுடைய நாமத்தை சதா வதாமி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன்.
அவ்வயம் நாராயண தத்துவம் நாசமற்ற அந்த பரதத்துவமான நாராயணனை ஸ்மரிக்கின்றேன் அப்படின்னு ஆழ்வார் இந்த இடத்துல சாதிக்கிறார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கான விஸ்தாரமான வியாக்கியானத்தை நம்ம பார்க்கும்பொழுது நமசப்தார்த்தத்தினுடைய நமசப்தத்தினுடைய அர்த்தங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். நமசப்தத்துக்கான அர்த்தமானது ஸ்பஷ்டமாக சொல்லப்படுறது. சுவாமி தேசிகன் பல இடங்களில் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே சாதித்திருக்கிறார். மூலமந்திராதிகாரத்தை சொல்லும்பொழுது அகிர்புத்னியனால அருளி செய்யப்பட்ட அர்த்தங்களை மிக தெளிவாக சுவாமி தேசிகன் காண்பிச்சிருக்கிறார். அகிர்புத்னிய சம்ஹிதையிலும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்வதி மம சம்சித்தி இயம் பிரஹ்வி பவாமியது புருஷம் பரமுத்திஷ்ய நமே சித்திர் இதோன்யதா அப்படின்னு சொல்லப்படுறது. இதோன்யதா தான் தப்பா இருக்கு. இயம் கரணபூர்த்தி சாத் அங்கபூர்த்திம் இமாம் சுருணு சாஸ்வதி மம சம்சித்தி இயம் பிரஹ்வி பவாமி யத் புருஷம் பரமுத்திஷ்ய நமே சித்திர் இதோன்யதா இத்தியங்கமுதிதம் சிரேஷ்டம் பலேப்சா தத்விரோதினி. பூர்ணமான பிரபத்தியை பத்தி இது வரைக்கும் சொல்லியாச்சு. இதனுடைய அங்கங்களை பத்தி தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு சில விஷயங்களை எடுத்து சொல்றார். அப்போ அங்கங்களை எடுத்து சொல்லும் பொழுது அங்கங்களுடைய பூர்த்தியை பத்தி தெரிவிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு சில ஸ்லோகங்களை ரொம்ப விஸ்தாரமாக அகிர்புத்யன் சொல்லிட்டு வர்றார். அதை சொல்லும் பொழுது பரமபுருஷனா இருக்கக்கூடிய எம்பெருமான உத்தேசித்து நாமெல்லாம் பண்ணக்கூடிய அந்த பிரபத்தியானது நமக்கு ஸ்திரமான பலனை கொடுக்கின்றது. இதை விட வேற பலன் நமக்கு எதுவும் தேவையே இல்லை. இதுதான் ஒரு மிகச்சிறந்த அங்கமாக சொல்லப்படுறது. இந்த பலன்ல ஆசை இருந்தா அது இந்த அங்கங்களுக்கு விரோதியா சொல்லப்பட்டது. அதாவது முமுட்சுவாக பிரபத்தியை செய்து கொள்ளக்கூடியவன் பல தியாகம், மமதா தியாகம், கர்த்திருவ தியாகம் இது மாதிரியான தியாகங்களை அவசியம் பண்ணணும். சாத்விக தியாகம் நாலாவது இதையும் சொல்லலாம். இது மாதிரியான தியாகங்களை அவசியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அஷ்டாட்சரத்தை ஜபிக்கும் பொழுது கூட இந்த நமசப்தத்தினுடைய அர்த்தங்களை நாம நன்னா தெரிஞ்சுட்டு ஜபிக்கணும். அதனாலதான் ஆரம்பத்திலேயே நமசப்தத்துக்கு அர்த்தங்களை சொல்லும் பொழுது ஜீவனானவன் தனக்குத்தானே சேஷனாக ஆக முடியாது. ஜீவனுக்கு வேற எதுவும் சேஷபூதனாக நிரந்தரமா இருக்காது. ஜீவன் வேற ஒரு வஸ்துவுக்கு சேஷியும் அல்ல, வேற ஒருத்தருக்கு இவன் சேஷனும் அல்ல. ஜீவனுக்கு சுவாதந்திரியம் கிடையாது, நான் மம, அதனால ஜீவனுக்கு சுவாதந்திரியமும் கிடையாது போன்ற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமசப்தார்த்தத்துல ரொம்ப ஸ்பஷ்டமாகவே தெரிவிக்கிறார்கள். அதனாலதான் நமாமி நாராயண பாத பங்கஜம் துவதங்கிரி முத்திச கதாபி கேன சித்து. ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு ஸ்தோத்திரத்தனத்துல. தவாமிருதஸ்யந்தினி பாத பங்கஜே நிவேசிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நேக்ஷுரகம் ஹி வீக்ஷதே. எம்பெருமான் திருவடியை விட்டால் நமக்கு வேற கதி எதுவுமே கிடையாது. இதான் இங்க காட்டப்படுற அனன்யகதிகத்துவம். வேற ஒரு ஆசிரியம் புகலிடமானது நமக்கு எதுவுமே இல்லை. அதனாலதான் ஒரு வண்டு ஆனது எப்படி
தாமரை பூவை தவிர்த்து வேறு ஒரு பூவிடத்திலே செல்லாதோ, அதாவது தேனில்லாத பூக்களிடத்திலே செல்லாதோ, அதுபோல எம்பெருமான் திருவடி தாமரைகளை தவிர்த்து விட்டு நாமும் வேறு ஒரு புகரிடம் தேடி செல்ல மாட்டோம் அப்படின்ற விஷயத்தை ஸ்பஷ்டமாகவே இங்க சொல்லுகிறார்கள். நமாமி நாராயண பாத பங்கஜம் கரோமி நாராயண பூஜனம் சதா அர்கபாத்திய ஆச்சமணியாதி சமர்ப்பண பூர்வக அர்ச்சனாதிகளை அந்த பூஜனத்தை சதா பண்ணுகிறேன் அப்படின்னே சொல்றார். மனோவாக் காயங்கள் நிர்மலமான எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருநாமத்தை நான் சொல்லுகிறேன், மனதால் தியானிக்கிறேன். கடைசியில் சொல்றார், அதுவும் பரத்வமா இருக்கக்கூடிய ஸ்மராமி நாராயண தத்துவம் அவ்வியம், எம்பெருமானே பரதத்துவம் அப்படின்ற இந்த விஷயத்தை மனதிலே நன்றாக தியானிக்கிறேன். உபநிஷத்தம் அப்படிதான் சொல்றது, திருஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசித்தவ்யா அப்படின்னு தான் உபநிஷத்தம் சொல்லியிருக்கு. ஆகையினால இந்த ஸ்லோகத்தின்படி நான்கு விதமான கிரியைகளை ஆழ்வார் சாதிக்கிறார் எம்பெருமான் விஷயத்துல. நமாமி, கரோமி, வதாமி, ஸ்மராமி அப்படின்ற நான்கு விதமான கிரியைகளை எம்பெருமான் விஷயத்துல தெரிவிக்கிறார். இதோட இந்த ஸ்லோகத்தினுடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். தாசன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.